the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. Simplicity நேயர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்பாளரான மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசன் இன்று மதியம் 2:30 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு. தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில் ஒரு சில முக்கியமான தகவல்களில் கோவை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் அவருக்கு பல ஆண்டுகளாக இந்த மாநகரம் மிகவும் பரிச்சயமான ஒரு நகரம், அவருக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னார். ரெண்டாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் வானதி சீனிவாசன் அவர்கள் வேட்பாளராக இங்கே அறிவிக்கப்பட்ட வானதி சீனிவாசன் இவர் மேலே சொன்ன ஒரு கருத்துக்கு அரசியல் பொறுத்தவரை எங்களுக்கு தொழில் அல்ல, அது கடமை அப்படின்னு ஆணித்தனமாக சொன்னார். வானதி முன்னதாக வானதி சீனிவாசன் அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் செய்த பின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசும்போது கமலஹாசன் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் நடிக்கிறதுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பதிலாக கமலஹாசன் இந்த பதிவை செஞ்சுருந்தார். தொடர்ந்து அவங்களுடைய அதிமுக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரில் அறிவிப்பில் சில குளறுபடிகள் இருந்ததையும் அதனால் அந்த அதிமுக கட்சியினருக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது சம்பந்தமாக கேட்டதற்கு அந்த கட்சிக்குள் இருக்கும் பூசல்கள் குழப்பங்கள் எதுவும் தனது வெற்றியின் இதில் வந்து எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறதையும் ஒரு மிக ஆணித்தனமாக தெரிவித்தார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தேசிய அளவில் முன்மாதிரியான ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாரு. இது எல்லாவற்றுக்கும் மேலே தொழில் நகரான கோவையில் பல்வேறு திட்டங்கள் முடங்கி கிடக்குது. உதாரணமாக கோவை விமான நிலை விரிவாக்கம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் வந்து முடங்கியிருக்கிறத சுட்டிக்காட்டி பேசிய அவர் வந்து தங்களுடைய கட்சி தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும் பொழுது இப்பிரச்சனைகள் அனைத்துக்கும் இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேவைப்படக்கூடிய தீர்வுகள் அனைத்தையும் அவங்க செய்வாங்கன்னு சொன்னாங்க. கமலஹாசன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து தொடர்ந்து இன்று ஒரு நாள் மட்டுமே கோவையில் வந்து 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் முக்கிய வேட்பாளர்கள் எல்லாமே வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதனால் கோவையில் தேர்தல் களம் வந்து விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது அப்படிங்கிறது எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. வணக்கம். என்னுடைய ஜனநாயக கடமையை ஒரு கட்சியின் தலைவனாக செய்வதற்கான அரிய வாய்ப்பை எனக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிறது. அதை மக்களுக்கான கடமையை நிறைவேற்றுவதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இது என் முதல் தேர்தல் களமிறங்கல். உங்கள் வாழ்த்துக்களை எதிர்பார்க்கிறேன். எங்கள் செய்திகளை நீங்களும் கொண்டு மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள். ஆம் ஆம், வியூகம் எங்களுடைய வியூகம் நேர்மைதான். எங்களிடம் இருக்கும் அந்த ஒரு விஷயம் அவர்களிடம் இருக்காது என்ற நம்பிக்கையில் அதை மட்டுமே வியூகமாகவும் எங்கள் நேர்மையும் எங்கள் திட்டத்தின் நேர்மையும் நம்பி அதன் செழுமையும் நம்பி நாங்கள் களமிறங்கியிருக்கிறோம். கோவை என் மனதிற்கு இனிய ஊர்களில் ஒன்று. 234 இடங்களுமே எனதாகத்தான் நான் கருதுகிறேன். கோவை எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நிறைய பழைய நினைவுகள் இருக்கின்றன. என்னுடைய ஏற்றத்திற்கு முக்கியமான பல நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கின்றன. என்னுடைய நற்பணி இயக்கங்கள் 40 வருடங்களாக இங்கும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தன. தவிர இங்கே மத நல்லிணக்கம் இல்லாமல் செய்வதற்கான சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு எதிரான ஒரு குரலாகவும் இங்கே இந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழ் பெற்றிருந்த இந்த கோவையின் புகழ் மங்காதிருக்க மீண்டும் அதை மீட்டெடுக்க சீரமைக்க இந்த இடத்தை பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களுக்காக சத்தியம் செய்து கொடுக்கப்பட்ட சாலை, கழிவுநீர், வடிகால், குடிநீர் பிரச்சனை போன்ற எதுவுமே இத்தனை நாட்களாக இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் கோவை மண்டலத்துக்கே தேவையான விமான நிலைய விரிவாக்கம், சாலை விரிவாக்கம் போன்றவை, மெட்ரோ ரயில் போன்றவை சொல்லி சொல்லி செய்யாமல் இருக்கின்றன. அதை செய்து காட்ட வேண்டும். முன்மாதிரி தொகுதியாக தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவின் முன்மாதிரி தொகுதியாக இதை செய்து காட்ட வேண்டும், செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். நீங்க வேறு ஒரு மாவட்டத்தில் மாநிலத்தில் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
ஸோ அவுட் சைடு அட்டாக் ஆல்ரெடி பேசப்படுகிறது. ஸோ அது வந்து வாக்காளர் மத்தியில் அதுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்குமா? அவுட் சைடர் டாக்னு என்ன சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 234 இடங்களிலேயும், ஏனென்றால் வெவ்வேறு மொழியிலிருந்தெல்லாம் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் தமிழன், எனக்கு நிறைய நண்பர்களும் என் சில உறவுகளும் கூட இங்கே இருக்கிறார்கள். அதனால் என்னை அவுட்சைடர் என்று சொல்வது ஒரு ஊடக உந்தலாக கூட இருக்கலாம், கட்சி சார்பான ஊடக உந்தலாக. முடிந்தனாலெல்லாம் இங்கிருந்து தான் இனி மையமாக வைத்துக் கொண்டு இங்கிருந்து பிரச்சாரங்களுக்கு வேறு இடங்கள் செல்வதாகத்தான். நேர்மையே எங்களுக்கு அப்பர் ஹேண்டுங்க. அவங்களுடைய குழப்பத்தை நம்பி நாங்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறோம். சரிங்க, ஒரு டாக்டர் பணி செய்து கொண்டிருந்தவர் மே 2 பிறகு டாக்டர் பணி செய்வார், அதற்கு பிறகு ஒரு வக்கீல பணி செய்வார் என்பது போலத்தான். அது எங்களுக்கு வேறு தொழில் இருக்கிறது, அரசியல் எங்கள் தொழில் அல்ல, அரசியல் எங்கள் கடமை, அதையும் செய்வோம் மற்றதையும் செய்வோம். சிம்பிள் சிட்டி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன், சிறப்பு செய்தியாளர் இள ராஜகோபால்.